பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தை பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி வந்து கிரிவல பாதையில் காவடிகள் எடுத்தும் ஆடிப்பாடியும் மலைக்கோவிலுக்கு படியேறி சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். பழனியில் தைப்பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி வந்து கிரிவல பாதையில் காவடிகள் எடுத்தும் ஆடி பாடியும் மலைக்கோவிலுக்கு படியேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் காரணமாக தரிசனத்திற்கு சுமார் 3 மணி நேரம் வரை தரிசனத்திற்கு காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு தைப்பூசத்துக்கு முன்னதாக தைப்பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி வந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்கின்றனர். தமிழர் திருநாள தைப்பொங்கலை தினத்தை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆடிப்பாடி பழனி கிரிவலம் வந்து சென்றனர். முருக பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் சுவாமி தரிசனத்திற்காக மலைக்கோயில் வந்திருந்தனர். அதிகாலை 4 மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆனந்த விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் வருத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். படிப்பாதை மட்டுமின்றி வீஞ்ச் மற்றும் ரோப் கார்களும் பக்தர்கள் காத்திருந்து மலைக்கோயிலுக்கு சென்றனர். மலைக்கோவிலில் கட்டண வரிசை தரிசனத்திற்கும் இலவச தரிசனம் வரிசைகளில் நீண்ட நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அதே போல அன்னதானத்திற்கும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து உணவருந்து சென்றனர். இதனால் எந்த வரிசை சென்று சென்கிறது என்று தெரியாமல் பக்தர்கள் திண்டாடும் நிலை ஏற்பட்டது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தனர். தமிழ் மாத பிறப்பை முன்னிட்டும் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருகை தந்தனர். பொங்கல் திருவிழா கூட்டம் காரணமாக கோவிலின் வெளிப்பிரகாரத்திலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பக்தர்கள் வேண்டிய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.